ನಮಸ್ಕಾರ, ನೀವು ನೋಡ್ತಾ ಇರೋದು ಕೆಜಿಎಫ್ನ ವಾಟ್ ಅಪ್ ಪ್ರೊಫೆಷನಲ್ ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಬಿಟಿವಿನ ಸುದ್ದಿಗಳು. ನಿಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಸ್ವಾಗತ, ಸುಸ್ವಾಗತ. ಸ್ನೇಹಿತರೆ, ಚಾನಲ್ ಅನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಎಲ್ಲ ಸುದ್ದಿಗಳನ್ನ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಅಪ್ಡೇಟ್ ಆಗಿರಿ. ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ ನೋಡೋಣ. ಕೆಜಿಎಫ್ ನಗರಸಭೆ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರು ದಾಸ್ ಚಿನ್ನಸವರಿರವರಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ಶುಭಾಶಯ ಕೋರುವವರು ಮಣಿಕಂದನ್, ಸಮಾಜ ಸೇವಕರು, ಪಿಂಕಿ, ಹಿತೈಷಿಗಳು. ಮೂರ್ತಿ ಚಿಕ್ಕದಾದರೂ ಕೀರ್ತಿ ದೊಡ್ಡದು. ಕೆಜಿಎಫ್ನ ಅನ್ಬು ಎಂಬ ವ್ಯಕ್ತಿಯು ಕುಬ್ಜನಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಎರಡು ಇಂಡಿಯಾ ಬುಕ್ ಆಫ್ ರೆಕಾರ್ಡ್ ಅನ್ನು ಸಾಧಿಸಿದ್ದಾರೆ. ಕೆಜಿಎಫ್ ನಗರದ ವೆಸ್ಟ್ಲಿ ವಾರ್ಡ್ ನಿವಾಸಿಯಾಗಿರುವ 49 ವರ್ಷದ ಅನ್ಬುರವರು ಕೇವಲ 90 ಸೆಂಟಿಮೀಟರ್ ಇದ್ದು ಅತ್ಯಂತ ಕುಳ್ಳಗಿರುವ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬ ಇಂಡಿಯಾ ಬುಕ್ ಆಫ್ ರೆಕಾರ್ಡ್ ಅನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಮೂರ್ತಿ ಚಿಕ್ಕದಾದರೂ ಕೀರ್ತಿ ದೊಡ್ಡದು ಎಂಬ ಮಾತಿನಂತೆ ಅನ್ಬುರವರು ವಿಶಿಷ್ಟ ಸಾಧನೆ ಮಾಡುವ ಮೂಲಕ ಇನ್ನೊಂದು ಇಂಡಿಯಾ ಬುಕ್ ಆಫ್ ರೆಕಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಪ್ರಶಸ್ತಿ ಪಡೆದಿದ್ದಾರೆ. ಅದೇನೆಂದರೆ, ಸಂಪೂರ್ಣ ಬೈಬಲ್ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ 22 ಪುಸ್ತಕಗಳಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಇದರ ಜೊತೆಗೆ 50 ಪೈಸೆ ನಾಣ್ಯ ಗಾತ್ರದ ವೃತ್ತಗಳಲ್ಲಿ ತಮಿಳು ಪ್ರಖ್ಯಾತ ಕವಿ ತಿರುಕುಳಸ್ರವರ ಸುಮಾರು 1330 ದ್ವಿಪದಿಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದು, ಈ ಬೈಬಲ್ ವಾಕ್ಯಗಳು ಮತ್ತು ದ್ವಿಪದಿಗಳನ್ನು ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಕಾಣುವ ಪ್ರತಿಬಿಂಬದ ಅಕ್ಷರಗಳಂತೆ ಬರೆಯಲಾಗಿದೆ. ಈ ಸಾಧನೆಯನ್ನು ಇಂಡಿಯಾ ಬುಕ್ ಆಫ್ ರೆಕಾರ್ಡ್ ಸಂಸ್ಥೆಯವರು ಗುರುತಿಸಿ ಪ್ರಶಸ್ತಿಯನ್ನು ನೀಡಿ ಗೌರವಿಸಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ತಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ 6ನೇ ಪುತ್ರನಾಗಿ ಜನಿಸಿರುವ ಅನ್ಬುರವರು ಚಿಕ್ಕಂದಿನಿಂದಲೇ ದೈಹಿಕ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದೆ ಕುಬ್ಜರಾಗಿ ಬೆಳೆದಿದ್ದರು. ಇದರಿಂದ ಸಾಕಷ್ಟು ಅವಮಾನಗಳನ್ನು ಕೂಡ ಎದುರಿಸಿದ್ದರು. ಆದರೆ ಇದ್ಯಾವುದು ಸಾಧನೆಗೆ ಅಡ್ಡಿಯಾಗಲಿಲ್ಲ. ಅನ್ಬುರವರ ಈ ಸಾಧನೆ, ಅವರ ಆತ್ಮಸ್ಥೈರ್ಯ ಇಂದಿನ ಪೀಳಿಗೆಗೆ ಸ್ಫೂರ್ತಿಯಾಗಲಿದೆ. ಸಾಧನೆ ಮಾಡುವ ಮನಸ್ಸಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಪ್ರತಿಭೆಗಳಿಗೂ ಯಾವ ನೂನ್ಯತೆಯೂ ಅಡ್ಡಿಯಾಗುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕೆ ಅನ್ಬುರವರೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದಾರೆ. அடிமை பார்க்கிற என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் என்னை பற்றி சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்கிறேன். என்னை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம், வேடிக்கையாகவும் இருக்கலாம். நான் செய்திருக்கிற சாதனைகளை பற்றி நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு, இன்றைக்கு அநேகர் ஒரு சில நேரங்களிலே முடியாது என்று சொல்லி நினைத்து அவர்கள் மிகவும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எனது பெயர் அன்பு. நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் 6வது பிள்ளையாக, கடைசி பிள்ளையாக பிறந்தேன். என்னுடைய உயரம் பார்க்கும் பொழுது மிகவும் குறைந்த உயரமாகத்தான் இருக்கிறது. மற்றவர்களை விட உயரம் குறைவாக இருக்கிறது. இதை நான் நினைத்த அநேக நாட்கள் நான் அழுததுண்டு, கவலைப்பட்டதுண்டு. நான் 1989 பத்தாம் வகுப்பு படித்து முடித்த பிறகு நான் ஒரு வருடம் சந்தோஷமாக இருந்தேன். அதன் பிறகு எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏனென்று சொன்னால், வெளியிலே செல்லும்போது கேலி பரிகாசம் எல்லாம் செய்தார்கள், அநேகர் கிண்டல்களும் செய்தார்கள். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது. உற்சாகப்படுத்தி வெளியிலே கொண்டு வந்தார். அவர் ஒரு சபையில் உதவி போதகராக இருக்கும் பொழுது அவர் எனக்கு சத்தியங்களையும் சொன்னார். ஆனால் அந்த சத்தியங்கள் எனக்குள்ளாக ஏற்கவில்லை. கொஞ்ச நாள் அந்த அவரோடு கூட நான் சபைக்கெல்லாம் போவேன், வருவேன். இன்னமாக நான் பிறந்தர் முதல் கிறிஸ்தவர்கள் தான். ஆனாலும் எனக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லாததுனால என்னுடைய உயரத்தை நினைத்தே கவலைப்பட்டு கொண்டேன். ஆனால் அதன் பிறகு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, நான் எதை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். எல்லோரும் சாதனை செய்திருப்பார்கள், நான் மாத்திரம் எப்படி சாதனை செய்திருப்பேன், செய்ய முடியும் என்று சொல்லி நான் நினைத்ததுண்டு. சரி, ஏதாவது செய்ய வேண்டும், இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு சாதனைகளை செய்வதற்கு முற்பட்டேன். அது என்ன சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, வேதாகமத்தை எழலாமே என்று சொல்லி நினைத்தேன். எல்லாம் எழுதியிருப்பார்கள், நான் மாத்திரம் என்ன வித்தியாசமாக எழுதப் போகிறேன் என்று சொல்லி நினைத்து, ஏன் நான் மிரர் வேவ்லே, அதாவது மிரர் வேவ் என்று சொன்னால், நீங்கள் ஆம்புலன்ஸ் என்ற அந்த வேனிலே பார்க்கும் பொழுது அதில் எழுத்துக்கள் எழுதியிருப்பார்கள், விமரர் வேவ் எழுதுற அது போல எழுதலாம் என்று சொல்லி நினைத்து நான் அதை எழுத தொடங்கினேன். அதாவது புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக மத்திய முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மிரர் வேவிலே எழுதியிருக்கிறேன்.
இது கையில் இருக்கிற ஒரு அதிகாரம், இன்னும் அதிக அதிகாரங்கள் இருக்கிறது, உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதை எல்லாவற்றையும் காண்பிக்கிறேன். இதை எழுதி நான் சாதனை படுத்திருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, திருக்குறளையும் எழுதியிருக்கிறேன். திருக்குறளை எப்படி எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால், 50 பைசா சர்க்கிள் அச்சடித்து ஒரு சர்க்கிளிலே ஒரு குறள் ஆக மட்டும் 1330 சர்க்கிளிலே 1330 குறளை எழுதியிருக்கிறேன். இதை எப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால், பூத கண்ணாடி மற்றும் முகம் பார்க்குற கண்ணாடி வைத்தால்தான் படிக்கப்படும். இப்படி எழுதியிருக்கிறேன். இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம், இந்த மேலே அட்டவணை எழுதப்பட்டது எப்படி என்று சொன்னால், தனித்த தலைமுறையை கொண்டு மையை தொட்டு எழுதப்பட்டதாக இருக்கிறது. இப்படி எழுதி நான் சாதனைகளை படைத்தேன். ஆனால் இதை சாதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகரை நான் தொடர்ந்தேன். ஆனால் அவர்கள் சரியான முறைக்கு எனக்கு அதை செய்து கொடுக்கவில்லை. பிறகு நான் இதை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து நான் என்ன செய்தேன், கடந்த வருடத்திலே என்னுடைய அண்ணன் பிள்ளைகளே வைத்து நான் இணையதளத்தின் மூலமாக இதை தொடர்பு படுத்தி இதை செய்தேன். செய்த பிறகு எனக்கு இந்த உலக சாதனை, அதாவது சென்ற வருடத்தில் பார்க்கும் பொழுது இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் மிகவும் அந்த எந்த இடத்துக்கும் வெளியிலே செல்ல முடியாத சூழ்நிலை. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது, அவர்கள் வருவார்களே என்ன செய்வது என்று சொல்லி. ஆனால் பார்க்கும்போது இது எல்லாமே இணையதளத்தின் மூலமாகவே இது அரங்கேற்றமாயி இதற்கு விருதுகள் கிடைத்தது. எதை நினைத்து நான் கவலைப்பட்டேனோ அதை வைத்தே தேவனாகிய கர்த்தர் எனக்கு அந்த சாதனை படைக்கும்படியாக செய்தார். நான் என்னுடைய உயரத்தை நினைத்து கவலைப்பட்டு நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் அதே அந்த உயரத்தை வைத்தே சாதனை படைக்க வைத்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, என்னுடைய உயரம் பார்க்கும்போது 90 சென்டிமீட்டர். இந்த உயரத்தை வைத்தும் இந்த வேத புத்தகத்தை எழுதியதும் திருக்குறளை எழுதியதும் இதை ஏன் எழுதுகிறேன்? ஒன்று, நான் மற்றவர்களுக்கு சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தோம். அதோடு மாத்திரமல்ல, இந்த சாதனை படைக்கிறதற்கு உயரம் ஒரு குறையல்ல. அதாவது யார் வேண்டுமானாலும் சாதனை படைக்க முடியும் என்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறேன். இது எனக்கு மாத்திரமல்ல, இது உங்களுக்கும் பெருமையாகவும் இருக்கும். உங்களாலே முடியும். அதாவது நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீர்கள், வாலிபர்கள் உங்களால் செய்யக்கூடாத காரியங்கள் எதுவும் இல்லை. உங்களுக்குள்ளாக ஒவ்வொரு தாளந்துகள் இருக்கிறது. அந்த தாளந்துகளை வெளிப்படுத்தினாலே போதும், நீங்கள் உலகத்தை சாதிக்கிறவர்களாக மாறுவீர்கள் என்பதை. தி லஸ்ஸி ஷாப், மஸ்தா பில்டிங், ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட். இல்லி நிமகை எல்லா விதவாத ஃப்ரெஷ் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்த்டே கேக்ஸ், எக்லிஸ் கேக்ஸ் சிகுத்து வித் 100% குவாலிட்டி. ஹோம் டெலிவரி நவ் அவைலபிள். தி லஸ்ஸி ஷாப், மஸ்தா பில்டிங், ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட். இக்லே ஆர்டர் நா ப்ளேஸ் மாடி 9738730106. ஜானி டென்ட் ஹவுஸ் அண்ட் டெக்கரேஷன். நிம்ம எல்லா சுப சமாரம்பங்களுக்கு நம்மள்ளி ஷாமியானா டேபிள்ஸ், சேர்ஸ், ಅಡುಗೆ ಪಾತ್ರೆಗಳು ಬಾಡಿಗೆಗೆ ದೊರೆಯುತ್ತವೆ, ಹಾಗೂ ನಾವು ಡೆಕೋರೇಷನ್ ಕೂಡ ಮಾಡುತ್ತೇವೆ. ಒಮ್ಮೆ ಸಂಪರ್ಕಿಸಿ ಜಾನಿ ಟೆಂಟ್ ಹೌಸ್ ಅಂಡ್ ಡೆಕೋರೇಷನ್, ಜಾಮಿಯಾ ಮಸೀದಿ ಮುಂಭಾಗ, ಥರ್ಡ್ ಕ್ರಾಸ್, ಬೌರಿಲಾಲ್ ಪೇಟ್ ರೋಡ್, ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟೆ, ಕೆಜಿಎಫ್. ಮಾಲೀಕರು ಸಾಕ್ಲೆನ್ ಜಾನಿ ಅಂಡ್ ಸನ್ಸ್. ಹೆಚ್ಚಿನ ಮಾಹಿತಿಗಾಗಿ ಈ ಕೆಳಕಂಡ ನಂಬರ್ಗಳಿಗೆ ಸಂಪರ್ಕಿಸಿ. ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಪ್ಯೂರ್ ಅಂಡ್ ಕ್ಲೀನ್, no compromise, best quality, family restaurant, 100% Hamburg and Dindukal style biryani, 100% Venus biryani, near government maternity hospital, Maharaja Road, Robertson Bay. Enna veno, enna veno, enna da veno, enna da veno, cool. என்ன வேணும்னாலும் பிகிக் கால் பண்ணுங்க, 15 நிமிஷத்துல ஹோம் டெலிவரிய அள்ளுங்க. பிகி 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 ஃபார் ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் கால் ஆன் 9986692020.